ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெட்டிங் ஸ்டைலில் முஸ்லீம்ஸ் செய்கிற மாதிரி ஒரு ப்ரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து எந்த கலரில் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் தான் உங்கள் ப்ரெட் அல்வா வரும். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டோ டோஸ்ட் பண்ணியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட் அல்வா ஒயிட் கலரில் தான் வரும், பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பிளாக்காகவும் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 10 ஸ்லைசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் ஒரு 1/4 கிலோ எண்ணெய் இருக்கும். நீங்கள் வறுத்து முடிக்கும் போது இந்த எண்ணெய் இருக்காது. ஸோ ரொம்ப பயந்துடாதீங்க, ரொம்ப அதிக எண்ணெயும் விட வேண்டாம். இதுலேயே நல்ல ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துட்டு அதில் 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம இதில் ஜீரா செய்ய போகிறோம். சேம் கப்பில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் கோவா வந்து ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணுறேன், 200 கிராம்ஸ் போடுறேன். அதனால் சர்க்கரை 1 கப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை அன்ஸ்வீட் கோவா போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, 2 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை போட்டுருங்க. ஸோ நல்லா சோக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால், 1 பவுல் பால் எடுத்துக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கிளறிட்டே இருங்க, ஒரேடியாக பால் ஃபுல்லாக விட்டுடாதீங்க. இந்த ப்ரெட் எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கிளறிட்டே இருங்க. இப்போ எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்வீட் கோவா ஆட் பண்ணுறேன். 200 கிராம்ஸ் ஸ்வீட் கோவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் நல்லா கலரிக்கோங்க. இதில் ஸ்வீட் இருக்கிறதுனால தான் நான் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். இப்போ நெய் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட இது முடியல, இதை நல்லா விட்டு விட்டு கிளறிட்டே இருக்கணும். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மெலன் சீட்ஸ் இருந்ததுன்னா கூட, மஸ்க் மெலன் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றின நெய் எண்ணெய் வந்து மேலே வரணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த சைட்ஸ்லாம் தெரியுது பார்த்துங்களா, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். நம்மளோட எண்ட் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் அல்வா எடுக்கும் போது பார்த்தாலே தெரியும் நெய் மேலே வந்து இருக்கு பாருங்கள். ஸோ அந்த இதுவில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.